ஹே ஹாய் கைஸ், இனி நான் பார்க்க போறது ஒரு வித்தியாசமான தாய் மூவி. சோ அதிகமா நான் இந்த தாய் மூவிஸ் எல்லாம் போட்டதே கிடையாது, ஆனா இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும். இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா, தாய்லாண்ட்ல இருக்கிற ஒரு பெரிய ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல நிறைய மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அவங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய முட்டை ஒண்ணு வருது. சாதாரண முட்டை தானே, அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? ஆனா இது சாதாரண முட்டையே கிடையாது, அதோட சைஸ்லயே அது கொஞ்சம் ஜைஜாண்டிக்கா தான் இருக்கும். அந்த முட்டை என்னைக்கு இந்த கிராமத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சதோ, அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா செத்து போக ஆரம்பிச்சாங்க. இப்படி அந்த முட்டைக்கும் அந்த மக்களோட சாவுக்கும் என்ன சம்பந்தம்? கடைசியில அந்த முட்டைக்குள்ள என்னதான் இருந்தது? இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி சொல்ற கதை தான் 2022 வெளியான தி லேக். அண்ட் ஒன்ஸ் அகைன், இதுங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி இதுல ஆளுங்கத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு முட்டையை காட்டுறாங்க, அது பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கு. அந்த முட்டையை காட்டிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருக்கிற குளத்தோரமா இருக்கிற ஒரு சின்ன வீட்டையும் காட்டுறாங்க. அங்க வந்து ஹஸ்பண்ட் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு போகும்போது அவங்க ஒய்ஃப் வந்து தடுக்கிறாங்க. யோ, இங்க பாரியா, இன்னைக்கு காலையில மீன் பிடிக்க போன ஒருத்தன் அந்த குளத்துல பெரிய மீன் இருக்கிறதா சொன்னான், அதுவும் பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்ததான். அது என்ன பண்ணுச்சுன்னா தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வந்து நாய்களை எல்லாம் இழுத்துட்டு போயிருச்சான். அத பேசும் போதே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, அதனால நீ எல்லாம் அங்க போகாத அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பயமா இருக்கு. நான் அப்படியே பயந்துட்டேன் பாரு, ஏன் இப்படி கண்ட கண்ட கதையெல்லாம் கேட்டுட்டு வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? நீ பேசாம உள்ள போ, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு என் ஒய்ஃப் குடிச்சாலே இப்படிதான் அப்படின்னு புலம்பிட்டு போறா. சோ அது மழை காலம்ங்கறனால அங்க பயங்கரமா மழையும் பெய்யுது. இப்ப அதே சமயம் அந்த முட்டை இருக்கிற அந்த ஏரியாவை காட்டுறாங்க. அங்க வந்து பார்த்தா நிறைய அந்த தவக்கலை எல்லாம் இருக்கும். அதை எல்லாத்தையுமே என்ன பண்றானுங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து புடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படி வந்து இவங்க தவளையை புடிச்சிட்டு இருக்கும் போது அந்த பெரிய முட்டை இவங்க கண்ணுக்கு வந்து படுது. அந்த முட்டையை வந்து இவனுங்க எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது இந்த சமயத்துலதான் இங்க நம்ம மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் அப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப வேகமா அவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அங்க ரொம்ப பனிமூட்டமா இருக்கிறனால அவர் கண்ணுக்கு எதுவும் தெரியல. இந்த சமயத்துலதான் காட்டுறாங்க, அவருக்கு மேல அந்த மிகப்பெரிய உருவம் தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வந்து நிக்குது. இந்த சத்தம் அந்த வீட்டுல இருக்கிற அந்த அம்மாக்குமே கேக்குது. ஆனா அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா அவரை விட்டுட்டு அந்த முட்டையை எடுக்க ட்ரை பண்ணாங்க இல்லையா அந்த மூணு பேர், அவனுங்களை நோக்கி போகுது. சத்தம் கேட்டு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போன அவங்க வேக வேகமா வந்து அந்த குளத்துக்கிட்ட வந்து பார்த்தா அவங்க புருஷனோட அந்த ரெயின் கோட் மட்டும் தான் இருக்கு. ஆனா அந்த ஆள காணவே காணோம். சோ இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு கிராமத்தை காட்டுறாங்க. இப்ப அந்த குளத்துல வந்து பார்த்தா இன்னொரு பிரச்சனை, மூணு டெட் பாடி ரொம்ப செதஞ்ச நிலைமையில அந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேஸ வந்து டீல் பண்றதுக்காக நம்ம படத்தோட ஹீரோ இன்ஸ்பெக்டர் ஜேம்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வராரு. இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒண்ணுமே புரியல, இந்த பாடிஸ்க்கு பக்கத்துல ஒரு மீன் பிடிக்கிற வலையுமே இருக்கு, இந்த மூணு பேத்தையும் கொலை பண்ணது எதுனே அவங்களால கண்டுபிடிக்க கூட முடியல. இப்ப அப்படியே அங்கிருந்து நேரா லின் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை காட்டுறாங்க. இவங்க வந்து இந்த கதையோட ஒரு முக்கியமான கேரக்டர். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் ரெண்டு பேர், ஒரு பிரதர் அப்புறம் ஒரு சின்ன சிஸ்டர். தங்கச்சியோட பேரு வந்து மே. லின் என்ன சொல்றாங்கன்னா போய் உன்னோட அண்ணனையும் அப்பாவையும் கூட்டிட்டு வா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த வகையில இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான கேரக்டரையும் காட்டுறாங்க. இவன் பேரு வந்து கெங். இங்க என்ன ஆகுதுன்னா இவங்க அப்பா வந்து ராத்திரி நேரத்துல தவளையை பிடிக்கிறேன்னு போயிருப்பாரு, ஆனா இன்னுமே அவர் வீடு திரும்பின மாதிரி இல்ல. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு இடமா போய் அவங்க அப்பாவை வந்து தேடுறாங்க. அங்க இருக்கிற கிராமத்து மக்கள் கிட்ட எல்லாம் கேட்கும் போது அவங்க அப்பாவை பார்த்ததாவே சொல்லல. அந்த மாதிரி இவங்க வந்து தேடிட்டு இருக்கும் போது அந்த சின்ன பொண்ணு போறா இல்லையா, அந்த இடத்த வந்து இப்ப காட்டும் போது ஒரு மிக பெரிய கால் தடம் வந்து நமக்கு தெரியுது. ஆனா அந்த குழந்தையும் அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல, அது ஒரு சின்ன குட்டை நினைச்சா அதை போய் நோண்டிட்டு இருக்கு. ஆனா அவ கொஞ்சம் தள்ளி பார்க்கும் போது நேத்து ராத்திரி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரியான ஒரு முட்டை அந்த இடத்துல இருக்கிறத அவ பாக்குறா. அது மட்டும் இல்லாம அந்த முட்டை மேல ஏதோ ஒரு கொலகொலங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இந்த முட்டையை கொண்டு போய் அவங்க அண்ணங்கிட்ட காட்டும் போது அவனுக்கே தூக்கி வாரி போடுது, அவனுக்கு வந்து ஒண்ணு புரியல. இப்ப அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ரெண்டு ரிசர்ச்சர்ஸ் வந்து காட்டுறாங்க. ஒருத்தன் பேரு வந்து வெய், இன்னொருத்த பேரு வந்து மானியா. வே என்ன சொல்றானா, நான் எப்பவுமே சம்மர் டைம்ல இந்த ஊருக்கு வர்றது வழக்கம், ஆனா கடந்த 5 வருஷத்துல இங்க நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படல. திடீர்னு பார்த்தா டெம்பரேச்சர் அதிகமாகுது, அது மட்டும் இல்லாம கடந்த 5 வருஷத்துல நிறைய விலங்குகளும் தாவரங்களும் அழிஞ்சு போயிருச்சு. இது வந்து யூஸ்வலா நடக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னா இது எல்லாமே இந்த கிளைமேட் சேஞ்சால தான் நடக்குதுன்னு நீ சொல்ல வரையா? அதுக்குதான் நம்ம இங்க வந்திருக்கோம், நம்ம இது என்னங்கறத ரிசர்ச் பண்ணி ஆகணும். இப்ப இந்த பக்கம் மே என்ன பண்ணிருப்பானா, அந்த முட்டைய நேரம் வீடுக்கே தூக்கிட்டு வந்திருப்பா. இல்ல என்ன இதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இது எனக்கு என்னமோ சரியா படல அங்கேயே கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு சொல்லும் போது மே வந்து கோவப்படுறா. இல்ல நான் இதெல்லாம் அங்க கொண்டு போய் எல்லாம் வைக்க மாட்டேன், இந்த முட்டை பொறிக்கிறத நான் பாக்கணும், இதுக்குள்ள அப்படி என்னதா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. ஆனா லின் வந்து இத கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு கோபமா சொல்லும் போது அவ என்ன பண்றானா அந்த முட்டையை தூக்கிட்டு வீட்டை விட்டே வெளியில போயிடுறா. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கும் போது இவங்க அப்பா வேற ராத்திரியில இருந்து காணும், அதனாலயே இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மே அந்த முட்டையை நேரம் ஆத்தோரமா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சைக்கிள் வச்சு எடுத்துட்டு போகும்போது ஒரு மக்கள் எல்லாரும் அந்த முட்டையை ஒரு மாதிரி வினோதமா பாக்குறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் மேவையும் அவங்க அப்பாவையும் இவங்க ரெண்டு பேரும் தேடிட்டு வராங்க. இந்த பொண்ணு என்ன பண்றானா அந்த முட்டையை எடுத்துட்டு போய் அதை வந்து நல்லா
கழுகி சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு பாக்கும்போது அந்த முட்டை ஆடுற மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு அந்த முட்டையை தொட்டுட்டு இருக்கும் போது தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வேக வேகமா வர்ற மாதிரி தெரியுது. இங்க இவங்க மே மேன அவளை தேடிட்டே வரும்போது திடீர்னு பார்த்தா அந்த குளத்துல மேயோட செப்பல் இருக்கிறதா அவங்க பாக்குறாங்க. இத பார்த்த உடனே லென் கதர்றா, அந்த செப்பலை எடுத்து பார்த்தா அது மேயோடதுதான், அவ அப்படி எங்க போயிருப்பா, தண்ணிக்குள்ள முழுகிட்டாளா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த சமயத்துலதான் கெங்குக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு வர்றத லென் பாக்குறா. கெங் பின்னாடி பாரு, பின்னாடி என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குள்ள அது என்ன பண்ணுதுன்னா வேக வேகமா வந்து நம்ம கெங்க தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போக பாக்குது. அது வந்து அவனை விட்டுற மாதிரியே தெரியல, ஆனா எப்படியோ ஒரு வழியா அடிச்சு புடிச்சு அது கிட்ட இருந்து தப்பிச்சு மேல வரா. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் இந்த ரிசர்ச் டீம் வந்து இங்க காட்டுறாங்க. இவங்க கரெக்டா அந்த குளத்தோட இன்னொரு சைட்லதான் இருப்பாங்க. இவங்களுக்கு பெருசா எந்த வித துப்பும் கிடைக்கல. ஆனா அதே சமயம் இந்த பக்கம் மக்கள் எல்லாரும் இதையோ உன பார்த்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி இது என்னன்னு பார்த்தா அது ஒரு ரிவர் மான்ஸ்டர். அது என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் எப்படியாவது தப்பிச்சா போதும்னு கையில கிடக்கிறத எல்லாம் எடுத்து போட்டுட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடிட்டு இருக்காங்க. நம்ம லின் வந்து ஓடும் போதுதான் அந்த மான்ஸ்டர் வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு அது என்ன மாதிரியான ஒண்ணுனே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த மாதிரி இவங்க வேக வேகமா தப்பிச்சு ஓடும் போது நம்ம கெங்கோட தோள்பட்ட ரொம்ப பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த மான்ஸ்டர் வேற இவங்க பக்கத்துல நெருங்கிருச்சு. ஒவ்வொருத்தங்களா அந்த பொதற்குள்ள போய் மறைஞ்சுக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா மறைஞ்சிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டு துடிக்க துடிக்க அவங்கள அந்த இடத்துல கொலை பண்ணுது. ஆனா எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து நம்ம பசங்க மட்டும் தப்பிச்சாடுறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு நேரம் மெயின் ரோடு கிட்ட வந்த உடனே கைய காட்டி ஒரு வண்டியை நிறுத்தி கெங்க எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அப்படி வண்டியில ஏத்திட்டு அவனை கூட்டிட்டு போகும்போது தான் தெரியுது அவனோட காயம் ரொம்ப பலமா இருக்கு. இவங்க அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க அந்த மிருகம் உண்மையிலேயே எப்படி இருக்குங்கிறத. அது பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மீனோட தோல் இருக்கு, கை கால்கள் இது எல்லாமே ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. ஆனா இதுல இனி பிரச்சனை என்னன்னா இது நேரா சிட்டிக்குள்ள போக பாக்குது. இங்க நம்ம பசங்க வேக வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து கெங்கோட காயத்தை பாக்கும்போது அது ரொம்ப ஆழமா இருக்கு. அதனால அவனோட காயத்தை அவங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனால வலியை தாங்கவே முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு நர்ஸ் ஒரு மாதிரி பதட்டத்தோட வேக வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. அப்படி அவங்க கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா ஒரு கிராமமே அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இத கேட்ட அந்த போலீஸ் ஆபீசருக்கே தூக்கி வாரி போடுது. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா கமாண்டர் கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்றாங்க. இத கேட்டு கமாண்டர் மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இப்ப இந்த கிராமத்துல இருந்து தப்பிச்சதுன்னு பார்த்தா அது நம்ம லின்னும் கெங்கும் மட்டும்தான். அதனால நேரா கமாண்டர் அவங்கள போய் விசாரிக்கிறாங்க. கமாண்டர் வந்து கேக்குறாரு, நீங்க சொல்ல முடியுமா அது எந்த மாதிரியான ஒரு விலங்குன்னு? இங்க பாருங்க அது விலங்கு கிடையாது, உண்மையை சொல்லணும்னா அது எனக்கு என்னன்னே தெரியாது. அது தண்ணிக்குள்ள இருந்து வந்து இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிருச்சு. எனக்கு இன்னும் என்னோட காதுல மக்களோட அலறல் சத்தம் மட்டும் தான் கேக்குது. அது கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சோன்னு கூட எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கமாண்டருக்கு இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இவங்க சொல்றத நம்பலாமா வேண்டாமான்னு அவர் ஒரு குழப்பத்துல இருக்காரு. இவ அப்படியே கட் பண்ணா சிட்டியில இருக்கிற ஒரு பூத்தை காட்டுறாங்க. அங்க வந்து ஒருத்தன் அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஆக்சுவலி இந்த சிட்டி பேர் வந்து பியங்கான். இது ரொம்பவும் பழங்காலத்து பெயர். ரொம்ப வருஷமா இந்த சிட்டியில இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த ஆத்தோரமா தான் வசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அப்பெல்லாம் வராத பிரச்சனை இப்ப ஏன் வந்திருக்குன்னு இங்க இருக்கவங்க யாருக்கும் தெரியல. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்தது படிச்சது எல்லாமே இங்கதான். அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருப்பா, அவ பேர் வந்து பாம். இப்ப நம்ம ஹீரோ நேரம் எங்க போறாருன்னு பார்த்தா அவங்க மனைவியோட கல்லறைக்கு தான். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அவங்க மனைவியோட நினைவு நாள். நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் தானே, அவரால் கொஞ்ச நேரம் நிம்மதியா அவங்க மனைவியோட கல்லறை முன்னாடி இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட அவர்கிட்ட நேரம் இல்ல. ஏன்னா உடனே அவருக்கு ஒரு போன் கால் வருது. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு மிருகம் வந்து சிட்டியில இருக்கிற 4-5 பேர்த்த கொலை பண்ணிருக்கு. அது என்ன மாதிரியான விலங்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும் போது அது கிட்டத்தட்ட மனுஷனை விட பெருசா இருந்ததாகவும் அதுக்கு மீனோட தோள்களும் கை கால்கள் இருந்ததாகவும் அவன் சொல்றான். டேய் என்ன விளையாடுறியா அப்படின்னு நான் சொல்லலப்பா, இங்க பார்த்தவங்க அதை சொல்லியிருக்காங்க. இவன் இப்படி சொல்லும் போதுதான் உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத காட்டுறாங்க. அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு வந்து ஒரு எவிடன்ஸும் கிடைக்குது. என்னன்னா அந்த மான்ஸ்டரோட காலடி தடத்தை வந்து இவங்க பாக்குறாங்க. அது உண்மையிலேயே மனுஷனோட விட பெருசா இருக்கு. அதே சமயம் அந்த மான்ஸ்டரால சாகடிக்கப்பட்ட அந்த டெட் பாடிஸ பாக்கும்போது அவங்களால அதை நம்பவே முடியல. ஏன்னா அந்த மிருகம் முகத்தையே செதைக்கிற அளவுக்கு அவங்களை போட்டு சாகடிச்சிருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா கார்ல வந்து ஒரு கப்பல் சிக்னல்ல வந்து நின்றுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கும் அந்த மான்ஸ்டர் வந்து வந்துடும். அவ்வளவுதான், சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாரும் காரு பைக்னு அங்கேயே விட்டுட்டு தெரிச்சோட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இங்க நம்ம பசங்களை காட்டும் போது அந்த மிருகம் என்னமா இருக்கும் அப்படிங்கறத அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அது வந்து ஒரு உல்ஃபா இருக்குமோ அப்படின்னு அவன் சொல்லும் போது இங்க பாரு நம்ம கண்ட்ரில ஏதுடா உல்ஃப், நீ என்ன சொன்ன ஒரு மீனோட தோல் அது மேல இருந்ததா சொன்னியா, ஆனா அது என்ன மாதிரியான மீன்ரா, ஆனா அதுக்கு கால்கள் இருக்குங்கிற அது நடக்கவும் செஞ்சதுங்கிற, அப்ப அது என்ன மாதிரியான மீன்ரா, ஒருவேளை அது அலிகேட்டரா இருக்குமோ, சரி அது அப்படியே இருந்தாலுமே எந்த அலிகேட்டருக்கும் சிட்டிக்குள்ள வந்து இவ்வளவு பேரை கொள்ற அளவுக்கு தைரியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம பசங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம
ஹீரோ சாப்பாட கூட வாயில எடுத்து வச்சிருக்க மாட்டாரு. உடனே அவருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்னன்னா, இப்ப ஒரு மான்ஸ்டர் வந்து சிட்டியோட மெயின் சென்டருக்குள்ள நுழைஞ்சதாகவும் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அதை பயமுறுத்திட்டு இருக்கு. கமாண்டர் இப்ப அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர், நீங்களும் அந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது நம்ம பசங்களும் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த மான்ஸ்டரால ஏற்பட்ட சேதம் ரொம்ப பெரிய அளவுல இருக்கிறது அவங்க கவனிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 10 பேருன்னு அது கண்ணுல படுற எல்லாரையுமே அழிச்சுக்கிட்டு போகுது. கமாண்டருக்கும் நம்ம ஹீரோக்கும் இதை பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப உடனடியே அவங்க என்ன பண்றாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அதாவது நேத்து ராத்திரி அந்த பெரிய பீஸ்ட் கிராமத்தை அட்டாக் பண்ணும்போது சரியா இந்த இடத்துல அதோட காலடி தடங்கள் எங்களுக்கு கிடைச்சது. அதுவும் அது ஒரு குளத்துக்கு பக்கத்துல. அது மட்டும் இல்லாம 2 முன்னாடி சரியா அந்த குளத்தோட இன்னொரு பக்கத்துல அதே மாதிரியான ஒரு ஃபுட்பிரிண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அதோட தடைய மாறாம எங்களுக்கு கிடைச்சது. இந்த மாதிரி இவனுங்க சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது நம்ம அசிஸ்டன்ட் என்ன பண்றானா, அந்த இடம் இருக்கு இல்லையா, அது வந்து என்னோட அங்கிளோடது, அவரும் விக்கலான்னு பாக்குறாரு. ஆனா விக்கிற மாதிரியே தெரியல. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையே கவனி, இங்க என்ன போயிட்டு இருக்கு, நீ என்ன பேசிட்டு இருக்க. சோ இப்ப இவங்க இந்த மேப்பை வச்சு பாக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அப்படின்னா அந்த மான்ஸ்டர் அந்த லேக் வழியா தான் டிராவல் பண்ணுது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியா சொன்ன, எனக்கு தெரிஞ்சு இந்த மான்ஸ்டர் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த பேட்டர்ன் படி பாக்கும்போது இனி அடுத்து அதோட அட்டாக்க இந்த இடத்துல பண்ணலாம் இல்லைன்னா ஊரோட ஒதுக்கப்புறத்திலயும் பண்ணலாம். ஏன் இந்த ரெண்டு இடத்துலயும் ஒரே நேரத்திலயும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி இப்ப இதை கவனமா கேளுங்க. எனக்கு தெரியும் நீங்க எல்லாருமே ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலியை விட்டுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனா இப்ப நமக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனை இது எப்படி முடியுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு இந்த வேலையில ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். நாம மொத்தம் 2 பிரிஞ்சு இந்த 2 போய் பார்க்கணும். நம்மால அசிஸ்டன்ட் என்ன சொல்றாப்லன்னா, அதை பார்த்த உடனே பிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது என்ன விதமான மிருகன்னு கூட நமக்கு தெரியாது. அதனால எல்லாருமே ரொம்ப கவனமா இருங்க. நீங்க அதை பாக்குற நேரத்துல நூல் இலையில கூட நீங்க அது கிட்ட மாட்டிக்கிட்டு இறந்து போக வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு அன்யூஷுவலான ஆக்டிவிட்டிஸ் அங்க தென்பட்டாலும் உடனடியா பேக்கப் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப எல்லாரும் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா வெளியில போகும்போது ஆபீசர் ஃபோன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது அவங்க பொண்ணு பிடிக்கிற ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணிருந்தாங்கன்னு. உடனே அவரும் என்ன பண்றாருன்னா ஸ்கூலுக்கு வந்து வண்டி விடுறாரு. அங்க போன உடனே அவர் கண்டுபிடிச்சாரு அவங்க பொண்ணு வந்து சண்டை போட்டிருக்காங்கிறத. அதனாலே அடிப்பட்ட ஒரு பொண்ணோட அம்மா கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டுட்டு பிரின்சிபல் கிட்ட அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு பேம கூட்டிட்டு வெளியில வராரு. அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க அம்மா இறந்ததுல இருந்தே அவங்க பொண்ணு அவங்க அப்பா சொல்ற பேச்சையே கேட்க மாட்டான். ஒவ்வொரு தடவை ஏதாவது ஒரு பிரச்சனையை அவ வந்து கொண்டு வந்துகிட்டேதான் இருக்காளே ஒழிய சொல்ற பேச்சை கேட்டு அவர் நடக்கவே மாட்டேங்கிறா. சோ இத பத்தியெல்லாம் அவர் புலம்பிட்டு நேரா நம்ம அசிஸ்டன்ட் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்கிருந்து நேரா அவரோட கார்ல ஏறி அவங்க வந்து சம்பவம் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. இத வந்து பொண்ணை கூட்டிட்டு வரத பார்த்த உடனே என்ன பாஸ் திரும்பவும் பிரச்சனையா, எங்க பாரு பாம் என்னாச்சு அப்படி என்ன பண்ண அப்படின்னு அவர் கேக்கும்போது எனக்கும் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு பிரேக்அப் ஆயிருச்சு, அதுதான் எல்லா பிரச்சனையும் காரணம் அப்படின்னு சொல்லும் போது ஏமா என்னமா சொல்ற, பிரேக்அப் ஆகணும்னா அதுக்கு முதல்ல பாய் ஃப்ரெண்ட் வேணும், உனக்கு அப்படி ஒண்ணு இருக்கா என்ன. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ரிசர்ச்சர்ஸ் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்கும்போது ஒரு ஊரே அட்மிட் ஆகி கிடக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் நம்ம கேங்குக்கு வந்து முழிப்பு வருது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வேக வேகமா போய் டாக்டர் கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்றா. நம்ம கேங்குக்கு வந்து கழுத்திலையும் தோள்பட்டையிலையும் பலமா அடிபட்டு இருக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு அவனால பேச முடியாது. டாக்டர் அங்கிருந்து போன உடனே வே என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க கவலைப்படாதீங்க, அவருக்கு சீக்கிரமாவே குணமாயிரும், ரொம்ப நன்றி, நீங்க தப்பா நினைக்கலாம், நான் உங்ககிட்ட உண்மையிலேயே அங்க என்ன நடந்ததுன்னு கேட்கலாமா, ஏன்னா உண்மையிலேயே நாங்க உங்களுக்கு உதவி பண்ணணும் தான் நினைக்கிறோம். ஆமா கண்டிப்பா, ஆனா அதுக்கு நீங்க அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லணும். போலீஸே நான் சொன்னதை நம்பல, இதுல நீங்க நம்பவா போறீங்க, ஏன் இப்ப வந்துட்டு போனாரு டாக்டர், அவரே இது ஒரு பாம்பு கடின்னு சொல்லிட்டு போறாரு. சோ இப்ப அதுக்கப்புறமா கிங் வந்து பாத்ரூம்க்கு போகும்போது அவனுக்கு வந்து என்னமோ ஆகுது. அந்த மிருகம் வந்து தண்ணிக்குள்ள இருந்து நேரா வெளியில வந்து அவனோட தோள்பட்டையை கடிச்சிருக்கோம் இல்லையா, இப்ப அந்த காயத்துல இருந்து ரத்தத்துக்கு பதிலா கொய கொயனுக்கு என்னமோ ஒண்ணு வருது. அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டர் பக்கத்துலதான் இருக்கிற மாதிரி அவன் உணர்றான். இதுல விஷயம் என்னன்னா, அந்த மிருகம் போன எல்லா இடமும் இவனுக்கு வந்து ஞாபகம் வருது. அந்த மிருகம் பாக்குற ஒவ்வொரு விஷயமும் இவனுக்கு தெரியுது. இத தெரிஞ்ச உடனே வேக வேகமா போய் ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்து கெங் என்னமோ அதுல எழுதுறான். அப்படி அதுல என்ன எழுதியிருக்கானா, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எழுதியிருக்கான். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே லென்னும் கெங்க எங்க போறாங்கன்னா கமாண்டர் இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க வந்த உடனே என்னோட பிரதருக்கு அது எங்க இருக்குங்கிறது தெரியும் அப்படின்னு லென் சொல்றா. சோ இத கேட்ட உடனே இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கெங்க முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவன் அந்த இடத்துக்கு போன உடனே கரெக்டா இப்ப அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறதும் அது எங்க இருக்குங்கிறதையும் அவனால கண்டுபிடிக்க முடியுது. அது தெரிஞ்ச உடனே எங்கதான் இருக்கு அப்படின்னு அவன் கை காட்டுறான். அவன் கை காட்டின அடுத்த செகண்டே உள்ள இருந்து அந்த மிருகம் வேக வேகமா வெளியில வருது. வந்தது மட்டும் இல்லாம ஒரு போலீஸ் ஆபீசரை கடிச்சு சாகடிக்குது. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணும் போது இங்க நம்ம கிங் வந்து சுருண்டு விழுகிறான். ஒவ்வொரு அடி அந்த மான்ஸ்டர் மேல விழுகும் போது அது இவனுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. இதை வந்து லின் புரிஞ்சுக்கிறா. மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த மான்ஸ்டர் வலை போட்டு புடிச்சு அதை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே கொஞ்சம் நிறுத்துங்க தயவு செஞ்சு அதை யாரும் அடிக்காத
பண்ணாதீங்க அப்படி இல்லைன்னு கத்துறாங்க. கமாண்டருக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க இதை கொலை பண்ணீங்கன்னா நீங்க கேங்கையும் கொலை பண்ணிடுவீங்க. நீங்க இதை கொலை பண்ணீங்கன்னா கேங்க கூட சேர்ந்து இறந்து போயிருவான். இதை கேட்ட உடனே கமாண்டர் என்ன பண்றாருன்னா ஒரு குச்சியை வாங்கி அதை வந்து குத்தும் போது இங்க நம்ம கேங்குக்கு வலிக்குது. இதை தெரிஞ்ச உடனே கமாண்டர் என்ன பண்றாருன்னா அந்த மான்ஸ்டர் ஒரு வண்டியில வச்சு போட்டுறாரு. ஒவ்வொரு தடவையும் அந்த மான்ஸ்டர் வலியால கத்தும் போது இங்க நம்ம கேங்குக்கு வலிக்குது. இப்ப அதே சமயம் ராத்திரி நேரத்துல அந்த லேக்க வந்து காட்டுறாங்க. ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து அந்த குளத்தோரமா செக் பண்ணி பார்க்கும் போது அவங்க கண்ணுக்கு அந்த முட்டை வந்து தென்படுது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணுமே இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. அவரு வந்து ஒரு வாக்கி டாக்கி எடுத்து பாம் கையில கொடுத்துட்டு நீ ஏகாந்தத்துக்கொண்டு வண்டியை விட்டு இறங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டியை விட்டு கிளம்புறாரு. அங்க வந்து பார்த்தா அந்த மான்ஸ்டரோட கால் தடங்கள் ஏகப்படுத்த அங்க இருக்கு. இந்த சமயத்துல தான் நம்ம அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து நமக்கு ஒரு சர்வைவர் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான். யார் அது, அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அது வந்து ஒரு சின்ன பொண்ணு. அவ வாயை திறந்து தான் பேரை கூட சொல்ல மாட்டா. அப்படி அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அது நம்ம மே. அது மட்டும் இல்லாம அவ பக்கத்துல இருந்த அந்த முட்டையுமே அவங்க எடுத்துட்டு வராங்க. இப்ப அதே சமயம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே இந்த இடத்தை விட்டு எவாக்குவேட் பண்றதுக்காக பஸ் அனுப்புறேன் அப்படின்னு அவங்க தகவல் கொடுக்கறாங்க. இப்ப மேவையும் அந்த முட்டையையும் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா வண்டியில ஏத்துறாரு. அவருக்கும் பேம்க்கும் இவ யாருன்னே தெரியாது. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த மிருகத்தை வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இதனால கெங்குக்கு காய ரொம்ப பலமா ஏற்படுது. இதை பார்த்த உடனே லின் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா போய் தயவு செஞ்சு யாரும் இதை அடிக்காதீங்க, யாரும் இதை கொலை பண்ண முயற்சி பண்ணாதீங்க, நீங்க அதை கொலை பண்ணீங்கன்னா இங்க கெங்கும் இறந்து போயிருவான், தயவு செஞ்சு கொலை பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம அசிஸ்டன்ட் அப்புறம் இன்னும் சில ஆபீசர்ஸ் இன்னும் ஏதாச்சும் துப்பு கிடைக்குமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது அந்த குளத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்படி அது என்னதுடா அப்படின்னு போய் பாக்கும்போது இவங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. என்னன்னு பார்த்தா அந்த மிகப்பெரிய மான்ஸ்டர் இப்ப அந்த இடத்துக்கு வருது. இப்ப இந்த சத்தம் வந்து உள்ள இருக்கிற நம்ம ஹீரோக்குமே கேக்குது. ரெண்டு பேரும் பத்திரமா இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போறாரு. வெளியில வந்து பார்த்தா எவனையுமே காணோம். எங்கடா போய் தொலைஞ்சீங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது நம்ம அசிஸ்டன்ட் அந்த இடத்துல இருக்காப்ல, என்னடா ஆச்சு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும் போது அவன் ஒரு பார்வை பாப்பான் பாருங்க. என்னன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் இவங்களுக்கு பின்னாடிதான் இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. இப்ப அதே சமயம் இந்த காருக்குள்ள அந்த முட்டை வந்து பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோ வாக்கி டாக்கி மூலமா இங்க பாருப்பாம் தயவு செஞ்சு வண்டியை விட்டு வெளியில முட்டை இறங்கிறாத, ஒரு சின்ன சத்தம் கூட போட்டுறாத அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த சின்ன பொண்ணு கண்டுபிடிச்சா அந்த மான்ஸ்டர் இந்த இடத்துலதான் இருக்குன்னு. ஆனா பாம்க்கு சுத்தி முத்தி ஒரே பனிமூட்டமா இருக்கறதுனால ஒண்ணுமே கணக்கு தெரியல. இப்ப அது கண்ணாடி கிட்ட வரும்போதுதான் அவ பாக்குறா. பார்த்த உடனே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சா. அப்படி வந்து அவ கத்தும் போது அந்த பொண்ணு அவளோட வாயை மூடுறா. ஆனா அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா உள்ள தான் முட்டை இருக்கிறத கவனிச்சிடும். அதனாலே அந்த வண்டியை போட்டு குலுக்கிட்டு இருக்கும் போது இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அதை டைவர்ட் பண்றதுக்காக கண்ணை எடுத்து அதை நோக்கி ஷூட் பண்றாரு. அது நேரம் நம்ம ஹீரோ திரும்பி வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா வேக வேகமா போய் அந்த குளத்துக்குள்ள குதிச்சிடுறாரு. அதுக்கப்புறமாவும் அந்த மான்ஸ்டர் விடுற மாதிரியே தெரியல. வண்டிக்குள்ள இருக்கிற தான் முட்டையை எடுக்கிறதுக்காக அந்த வண்டியை சர மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே அசிஸ்டன்ட் என்ன பண்றாருன்னா அவங்களை காப்பாத்துறதுக்காக வண்டியில இருக்கிற ஒரு கேஸ் சிலிண்டரை எடுத்துட்டு போய் நேரா அது கிட்ட வீசுறாரு. அதுக்கப்புறமா கண்ணை எடுத்து அதை ஷூட் பண்ணும் போது அது பயங்கரமா வெடிக்குது. இதனால அந்த மான்ஸ்டர் கொஞ்சம் டைவர்ட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. திரும்பவும் நம்மளால என்ன பண்றானா இன்னொரு கேஸ் சிலிண்டரை எடுத்து அதை வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது ஆனா இந்த தாட்டி அது அவனோட பக்கத்திலேயே வந்துடும். அது கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு அவனும் என்ன பண்றானா காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறான். இப்ப அவனை விட்டுட்டு அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா தான் முட்டை இருக்கிற அந்த கார் அட்டாக் பண்ணுது. அந்த கார் கதவை உடைச்சு உள்ள இருக்கிற அந்த முட்டையை எடுக்குது. இப்ப இதுதான் சான்ஸ்னு பாம் என்ன பண்றாங்கன்னா அது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக காரை விட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாவம் கால் தடுக்கி கீழே விழுந்ததுல அவங்களால எந்திரிச்சு ஓடக்கூட முடியல. பின்னாடி பார்த்தா அந்த மான்ஸ்டர் இவங்கள நோக்கி வருது. அடுத்த செகண்ட் அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா தான் கைகளை வச்சு பாம அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவரும் என்னெல்லாம பண்ணி அது திசை திருப்ப பாக்குறாரு. அந்த சமயத்துல தான் அங்க இருக்கிற ஒரு கேஸ் சிலிண்டர் அவர் பாக்குறாரு. உடனே அவரோட கண்ணை எடுத்து அதை ஷூட் பண்ணும் போது அது வெடிச்சு செதறனதுல பாம விட்டுட்டு அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட வருது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாக்கும்போது அது என்ன பண்ணதுன்னா நம்ம ஹீரோவை கொஞ்சம் கூட காயப்படுத்தணும்னு நினைக்காம அது வேக வேகமா சிட்டியை நோக்கி போக ஆரம்பிக்குது. எங்க நம்ம பாமுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, ரத்தம் வேற கசிஞ்சுகிட்டு இருக்கு, அவங்களால எந்திரிச்சு நடக்க கூட முடியல. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் எல்லாருமா சேர்ந்து அந்த மான்ஸ்டர் குழப்பணியாகணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம கமாண்டர் வர்றாரு. அவர் வந்து ஒரே வார்த்தை தான் சொல்லுவாரு, அதாவது கெங்க நம்மள ஒருத்தன், நம்ம பொறுப்பு அவனை பாதுகாக்கிறது தான். உங்கள ஒருத்தருக்கு இந்த நிலைமை வந்திருந்தாலும் நாம அவங்கள காப்பாத்திதான் ஆகணும். நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு கோயில போய் இருங்க, உங்களை இங்கிருந்து வெளியேற்றுக்கான பஸ் எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். அந்த மாதிரி இங்க நம்ம கமாண்டர் எல்லாருக்கிட்டே கெஞ்சிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு வீட்டை கட்டுறாங்க. அந்த வீட்டுல வந்து ஒரு குட்டி பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது வெளியில ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி பால்கனி வழியா அது என்னது அப்படின்னு போய் பாக்குறா. என்னன்னு பார்த்தா இப்ப அந்த மான்ஸ்டர் அந்த சிட்டிக்குள்ள வந்துருச்சு. இப்ப இங்க நம்ம அசிஸ்டன்ட் ஹீரோ பாம் அப்புறம் மே இவங்க எல்லாரும் ஆம்புலன்ஸ் வண்டியில எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்தை விட்டு சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்கு.
இருக்காங்க. அந்த வழியில போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா கமாண்டருக்கு கூப்பிட்டு, இங்க பாருங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமா மக்களை அவ்வளவு சீக்கிரம் அந்த சிட்டியை விட்டு எவாக்குவேட் பண்ணுங்க, இங்க இன்னொரு மான்ஸ்டர் இருக்கு அது நேரா சிட்டியை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்குள்ள அது சிட்டியை ரீச் பண்ணிரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப கிளம்புனாதான் நல்லது, தயவு செஞ்சு அதுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க கோயில வந்து எல்லாருமா சேர்ந்து அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம கெங்கோ பாத்துட்டு இருக்கான். அவங்களை எவாக்குவேட் பண்றதுக்கான பஸ்ஸஸ் எல்லாம் வந்த உடனே எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த பஸ்ல ஏறி அங்கிருந்து தப்பிக்க தான் பாக்குறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம பாம் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே பரிதாபமா இறந்து போறா. நம்ம ஹீரோவால இதை தாங்கிக்கவே முடியல. அப்பாவும் பொண்ணும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா பேசிக்காம கூட இருந்திருப்பாங்க, ஆனா இப்பதான் ஏதோ அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சிட்டு வருது அப்படின்னு பாக்கும்போது அதை வேரோட அழிக்கிற விதமா பாம் அந்த இடத்துல இறந்து போறா. இப்ப இங்க மக்கள் எல்லாரும் திரும்பவும் அந்த மான்ஸ்டர் கொல்லுங்க கொல்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது இப்போ இந்த பக்கத்துல இருந்து இன்னொரு பயங்கரமான சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இதை பார்த்த உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லாருமே அந்த கூட்டத்துல வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை மட்டும் தனியா அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த குழந்தையை காப்பாத்திட்டு வேக வேகமா ஓடுறாரு. இப்ப அதே சமயம் இங்க இந்த ரிசர்ச் டீம் வண்டியில ஏறி எப்படியாவது இங்கிறத தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது அந்த மான்ஸ்டர் இப்ப அவங்க கிட்டயும் வந்துடும். அவங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, தப்பிக்கிறதுக்கு வேற வழியுமே இல்ல. ஆனா அது என்ன பண்ணுதுன்னா இவங்க அங்க வந்து பாத்துட்டு எதுவுமே பண்ணாம அந்த இடத்த விட்டு போகுது. அப்பதான் வே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு, அந்த மான்ஸ்டர் இங்க நம்மள அட்டாக் பண்றதுக்காக வரல, அது அதோட குழந்தையை தேடிதான் இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது மானியா என்ன சொல்றாங்கன்னா நாம இதை எப்படியாவது கமாண்டர் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே வேக வேகமா ஒரு ஆபீசர் கிட்ட போய் வாக்கி டாக்கிய வாங்கி கமாண்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா அந்த மான்ஸ்டர் நம்மள அட்டாக் பண்றதுக்காக வரல, அதோட குட்டியை தேடிதான் வந்திருக்கு, அதனால அதோட குட்டிய அது கிட்டயே ஒப்படைச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அதே சமயம் இங்க நம்ம லின் கெங்க கூட்டிட்டு பஸ்ல ஏறலாம் அப்படின்னு பாக்கும் போது நம்ம கெங் அங்கிருந்து வர்ற மாதிரியே தெரியல. நம்ம கெங் அந்த பஸ்ல ஏற மாட்டேங்கிறா. ஏன், என்னாச்சு, நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது கெங் என்ன பண்றானா, என்ன மன்னிச்சிரு நீ இங்கிருந்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சைக்கிள் சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் இருக்கிற அந்த காரை ஓட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இதை கவனிச்ச உடனே அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா வேக வேகமா நம்ம கெங்க ஃபாலோ பண்ணிட்டு போகுது. அந்த மாதிரி அவன் ஓட்டிட்டு போகும்போது அப்படியே கட் பண்றாங்க. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில இவ்வளவு பெரிய சம்பவம் பேகான் லேக்கு பக்கத்துல நடந்தது தாய்லாந்து முழுக்கவும் சோசியல் மீடியால பரவி இருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம கமாண்டர் கிட்ட வந்து கேள்வி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க பார்த்த எல்லா வீடியோ கிளிப்ஸுமே ஒரு படப்பிடிப்புல இருந்துதான் எடுக்கப்பட்டிருக்கு, மக்கள் அதை நேர்ல பார்த்ததா எந்த வித ஆதாரமும் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இப்படி இவங்க சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்க பொய் தான் சொல்றாங்கன்னு. அந்த மான்ஸ்டரால ஏகப்பட்ட உயிர்கள் போயிருக்கு, நம்ம ஹீரோ அவரோட பொண்ணை இழந்துட்டாரு, நிறைய பேர் அவங்க வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க. அந்த சமயத்துலதான் லின் மேவை கண்டுபிடிக்கிறா. இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம கமாண்டர் கிட்ட அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நீங்க எங்க கிட்ட உண்மையை மறைக்கிறீங்கன்னு நாங்க நினைக்கிறோம், எதுக்காக அதை மறைக்கணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்ப இந்த சமயத்துலதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அதாவது கமாண்டர் எதுக்காக இதை கான்பிடன்சியலா வச்சுக்கணும்னு சொல்றாருன்னா இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா இதை ரிசர்ச் பண்றேங்கிற பேர்ல அது இருக்கிற இடத்த திரும்பவும் கிளறி அதை திரும்பவும் தொந்தரவுப்படுத்தி மேல கொண்டு வந்துருவாங்க, திரும்பவும் இன்னொரு இழப்ப நம்மளால தாங்க முடியாது. சரியான நேரம் வரும்போது எல்லாருக்கிட்டே இந்த உண்மையை சொல்லலாம், ஆனா அது வரைக்கும் நாம இந்த ரகசியத்தை ரகசியமா தான் பாதுகாத்துட்டு வரணும். சோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது இப்ப இந்த சமயத்துல நம்ம கெங் ஓட்டிட்டு வந்து அந்த வண்டியை கட்டுறாங்க. அந்த வண்டி அனாதையா ஒரு குளத்துக்கு பக்கத்துல நிக்கும் போது அதை சுத்தியும் அந்த மான்ஸ்டரோட காலடி தடங்கள் இருக்கு. கெங்குக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த மான்ஸ்டர் எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப இந்த சம்பவத்துல இருந்து 5 வருஷம் கழிஞ்சு நம்ம ஹீரோ அவரோட வேலையை விட்டு சொந்தமா தொழில் தொடங்கி அதை ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு தடவையும் அந்த கோயிலுக்கு வந்து அங்க இருக்கிற மாங் கிட்ட மனசை விட்டு பேசுவாரு. உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், என்கிட்ட அந்த பொண்ணை பத்தி உன்னால சொல்ல முடியுமா, நீ எவ்வளவு காலமா அந்த பொண்ணை வாட்ச் பண்ணிட்டு இருக்க, அதாவது நான் அன்னைக்கு அவளை பார்த்ததுல இருந்து. சோ இவங்க யார பத்தி பேசுறாங்கன்னு பார்த்தா நம்ம மேய பத்தி தான் பேசுறாங்க. அப்ப நீ அன்னைக்கு பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்ததுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லன்னு நீ நினைக்கிறியா? இல்ல சாமி, எனக்கு என்னமோ அது திரும்ப வருதுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தா அன்னைக்கு ராத்திரியே மேய தேடிட்டு அவளோட வீட்டு பக்கத்துல வரும்போது அப்பதான் அவர் ஒரு விஷயத்த பாக்குறாரு. என்னன்னா இப்பதான் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்டே, இவ்வளவு காலம் அந்த மான்ஸ்டர் எங்க போச்சுன்னு பார்த்தா அது எங்கேயுமே போகல, அந்த குளத்துக்குள்ளேயேதான் இருந்திருக்கு. இவ்வளவு காலமா அந்த மான்ஸ்டருக்கு சாப்பாடும் இந்த மேய தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா, அதுவும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆட்டை கொண்டு வந்து அதுக்காக கொடுப்பா. சோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நேரா மே கிட்டே போய் கேக்குறாரு, இங்க பாரு மரியாதையா அதை கூப்பிடு, இவ்வளவு காலமா இந்த உண்மையை எதுக்காக மறைச்சிட்டு இருந்த, இப்ப நான் அதை ரெண்டு கண்ணால நான் பார்த்தேன், அதை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் அந்த இடத்துக்கு இன்னொரு மான்ஸ்டர் அங்க வருது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. இவரும் என்ன பண்றாருன்னா அதோட மேல எதையோ ஒண்ணு சொருவிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாரு. அந்த பொண்ணு இங்கிருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லும் போது அந்த மான்ஸ்டரும் வேக வேகமா அங்கிருந்து ஓடுது. ஆனா நம்ம ஹீரோ இதை லேஸ்ல விடுற மாதிரி இல்ல, அவர் என்ன பண்றாருன்னா கையில இருக்கிற ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணும் போது அங்க அவர் செட் பண்ணி வச்சிருந்த அந்த பாம்ப் ட்ரிகர் ஆகி வெடிக்குது. இதை பார்த்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா கன் எடுத்துட்டு போய் அதை கொல்லலாம் அப்படின்னு போகும்போது மே என்ன பண்றாருன்னா அந்த மான்ஸ்டர் பிடிச்சு அவரை ஷூட் பண்ண விடாம தடுத்து
எடுத்து தயவு செஞ்சு இதை விட்டுருங்க அப்படின்னு அவ கெஞ்சி கேக்குறா. என்ன சமயத்துல தான் அந்த சாமி சொன்ன விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அதாவது நம்ம நேசிக்கிற ஒருத்தங்களை இழக்கிற வழி நமக்கு என்னங்கறது நல்லாவே தெரியும். அது இன்னொருத்தவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சீனா அவங்கள தொந்தரவு பண்ணாத அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. சோ அதனாலே நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா அந்த மான்ஸ்டர் அங்கிருந்து போக விடுறாரு. ஆனா இது இதோட விடல. நம்ம ஹீரோ அவர்கிட்ட என்ன சொல்லிருப்பாருன்னா இதுக்கான விடையை நான் கண்டுபிடிச்சே தீருவேன், அந்த விடையை கிட்டத்தட்ட நான் கண்டுபிடிக்கவும் போறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ அப்படி என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு அவர் கேக்குறாரு. என்னன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு மலையை காட்டியிருப்பா, அந்த மலைக்குள்ள ஒரு பெரிய குகை இருக்கும். அப்படி வந்து அந்த மலைக்குள்ள தேடி பார்க்கும் போது கிங்கோட பேஷண்ட் ட்ரெஸ்ஸும் அங்கதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க அந்த பொண்ணு வாமிட் எடுக்கும் போது அவளோட வாயில இருந்து நிறைய மீன்கள் வந்து வெளியில வர்றதும் நமக்கு தெரியுது. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த மான்ஸ்டரும் இந்த பொண்ணும் ஒன்னோட ஒன்னு இன்டர் கனெக்ட் ஆயிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த குகைக்குள்ள போய் பார்க்கும் போது அங்க ஒரு புத்தர் சிலையுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சிவத்துல இந்த மான்ஸ்டர் பத்தின கல்வெட்டுகளும் இருக்கு. சோ இப்படி அவர் அதோட உண்மையை பத்தி தெரிஞ்சுக்க வரும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அவருக்கு பின்னாடி அந்த மான்ஸ்டர் வருது. சோ இப்படி அந்த மான்ஸ்டர் வந்து அவர் பாக்குறதோட இந்த கதை வந்து முடிவடையுது. அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்க அதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.